பூந்தி லட்டு செய்கிறதுக்கு ஒரு கப் கடலை மாவு, ஒரு ஸ்பூன் அரிசி மாவு, ஆரஞ்ச் ஃபுட் கலர் ஒரு பிஞ்ச் போட்டால் போதும். சுகர் சிரப் பண்ணுறதுக்கு ஒரு கப் சுகர், சுகர் முங்குற அளவுக்கு தண்ணீர் சேர்த்தா போதும். சிரப் பண்ணிக்கலாம். ஒரு கப் சுகர் போட்டுட்டு சுகர் முங்குற அளவுக்கு மட்டும் தண்ணீர் ஊற்றினா போதும். அடுப்பில் எண்ணெய் கொதிச்சிட்ருக்கு, அதுக்குள்ளே நம்ம பூந்தியை மிக்ஸ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போது கடலை மாவில் நம்ம அரிசி ஒரு ஸ்பூன் அரிசி எடுத்து வச்சுக்கிறோம் இல்லையா, அதை மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஆரஞ்ச் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். பூந்திக்கு மாவு இட்லி மாவு பதத்தில் இருக்கணும். சோடா உப்பு ஒரு பிஞ்ச் எடுத்துக்கலாம். இதுக்கு பூந்தி கரண்டி வேணும். உங்கள்கிட்ட பூந்தி கரண்டி இல்லைன்னா இந்த மாதிரி ஹோல்ஸ் உள்ள கரண்டியாக சின்ன கரண்டியாக எடுத்துக்கோங்க. இதில் கூட பூந்தி செய்யலாம். பூந்திக்கு மாவு நல்லா இட்லி மாவு பதத்தில் கரைச்சி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன சூடாயிருச்சான்னு பார்க்குறதுக்கு லைட்டாக மாவு எடுத்து போடலாம். நம்ம மேலே எலும்பி வந்தால் என்ன சூடாயிருச்சுன்னு அர்த்தம். இப்போது நம்ம பூந்தி போட்டுடலாம். இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. முத்து முத்தாக வரும் பூந்தி. எண்ணெயில் போட்டு நல்லா சத்தம் அடங்கினதும் நம்ம பூந்தி எடுத்துடலாம். இதை எடுத்து நம்ம சுகர் சிரப்பில் போட்டுடலாம். இப்போது இன்னொரு தடவை போட்டு காட்டுறேன் பாருங்கள். இது மேலே வச்சு நல்லா இப்படி தடவி விட்டுக்கலாம். பிரித்து இட்லி மாவு பதத்தில் கரைச்சா தான் முத்து முத்தாக வரும். ரொம்ப தண்ணியாக கரைச்சிடாதீங்க. கண் கரண்டியில் எப்படி போடுறதுன்னு நான் காட்டுறேன் பாருங்கள். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி லைட்டாக தடவி விட்டுக்கோங்க. கொஞ்சம் பொறுமையாக பண்ணுங்கள். ஃபாஸ்ட்டாக பண்ணால் கீழே சிந்திடும். பூந்தி சுகர் சிரப்பில் ஊறிட்டுருக்கு. இப்போது தாளிச்சிடலாம். சூடாயிட்டிருக்கு. ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கிறேன். இதில் முந்திரி பருப்பு சிறிதளவு, ஒரே ஒரு ஏலக்காய் போட்டு தாளிச்சிடலாம். முந்திரி பருப்பு வறுத்தாச்சு. இப்போது பூந்தியில் சேர்த்துடலாம். லட்டை லேசான சூட்டில் இருக்கும்போது லட்டை இப்படி எடுத்து சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம். பார்த்தீங்களா லட்டு எப்படி வந்திருக்குன்னு. நீங்கள் நெய் தாளிக்கும்போது முந்திரி பருப்போடு சேர்த்து முந்திரி பழம் போட்டாலும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி சுகர் சிரப்பில் ஒரே ஒரு கிராம்பு மட்டும் போட்டு சுகர் சிரப்பை கொதிக்க விடுங்க. ரொம்ப ரிச் டேஸ்ட் கொடுக்கும். ஏதாவது மிஸ்டேக்கின்ட்டா சொல்லுங்கள். எங்கள் மம்மியை தீர்த்திக்க சொல்கிறேன். பூச்சிடுச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.